இன்றைக்கி நான் வெங்காய தக்காளி சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி துளி எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6-7 தக்காளி அதையும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய், 1 பீஸ் இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அப்புறமா 1-2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு. இதை கடாயில் எண்ணெய் ஊற்றி சுவக்க வறுக்கணும். இந்த கறிவேப்பிலையும் போட்டுக்கணும். கடுகு பொட்டினதுக்கப்புறம் இந்த வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டு கடாயில் போட்டு வசக்கணும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த உளுந்தம்பருப்பு கடுகும் போட்டிருக்கேன். கடுகு பொட்டினதுக்கப்புறம் இந்த கறிவேப்பிலையை போடணும். அப்புறமா இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடணும். போட்டு இது பாதி வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கத போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு, சால்ட்டும் போட்டு, ஒரு சின்ன பீஸு புளி அதுவும் போட்டு நல்ல நைஸாக அரைக்கணும். நல்ல நைஸாக அரைச்சாச்சு. உப்பு புளியெல்லாம் சரியாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து அதில் கொட்டணும்.